ஒரு வேளை உத்தரவு பத்தி நான் சொன்னாலும் அதுல எந்த லாபமும் இல்ல, என்கிட்ட எந்த சாட்சியும் இல்ல. உத்தரா என் பேச்ச கேட்க போறதில்ல. அவளோட ஒத்துழைப்பு இல்லாம என்னால இந்த விஷயத்த வெளியில கொண்டு வர முடியாது மாமா. ஆனா இங்க பாருமா. மாமி நீங்க சொல்றது சரிதான். ஆண்டி இத பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மாமி அக்கா நான் ஆண்டி கிட்ட பேசும்போது எல்லாம் கேட்டுட்டாங்க. இவங்களுக்கும் எல்லாம் தெரியும். ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க விவாகரத்து கேட்டு தப்பு பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல வித்யா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. என்னோட ரத்தமே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கும் போது நீ என்ன அப்படி நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. சந்தோஷம் இல்லையா உத்தரா? இல்ல நான் உன்னை திரும்ப பார்க்க வந்தது உண்மையான யோசிக்கிறியா? என்னை உன்னிடம் இழக்கிறேன், இருந்தும் இல்லையா இருக்கிறேன். முன்னும் பின்னும் சின்னம் வைப்பேன் சின்ன சின்னதாய். உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நீ சரியா தான் சொன்ன உத்தரா. இப்பெல்லாம் நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் முக்கியமா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல ஒரு அன்பான ஆதரவு கிடைச்சா ஆறுதலா இருக்கும். அது வந்து எனக்கு தலை லேசா வலிக்குது. தலைவலிதானமா? கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். எவ்வளோ நாள் ஆகுது உத்ரா இந்த மாதிரி உங்ககிட்ட நான் நெருக்கமா பேசி? ஏன் என்னாச்சு? நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா உத்ரா? நீ தானே வாழ்க்கை பூரா என்னோட வாழ போறேன்னு சொன்ன. நான் உன்னை ஆசையா தொட வந்தா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஆசைப்பட்டு தான் நீ கேட்டியா, இல்ல சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டியா? இல்ல அந்த மாதிரில எதுவும் இல்ல. அப்புறம் வேற எப்படி உத்ரா? அது அது வந்து தாரா தாரா இங்க பக்கத்துல தான் இருக்கா. அம்மா ஹாய் பெரியப்பா. ஹலோ வாமா தாரா. மம்மி நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. மம்மி நீங்கள் என்னோட நைட் ட்ரெஸ் எடுத்து வைங்க, அதுக்குள்ளே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஆ ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா, பார்த்தா டயர்டாக தெரியுது. போ. சீக்கிரம் வந்துடுறேன், உனக்காக காத்து.